கோவை சின்னவேடம்பட்டி துடியலூர் சாலையில் உள்ள எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரியின் 25வது ஆண்டு விழாவையொட்டி யுவன் சங்கர் ராஜாவின் இசை நிகழ்ச்சிக்கு பிளாக்ஷிப் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர். யுவன் சங்கர் ராஜாவை காணும் ஆவலில் முதலில் வந்த 5000-க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அனுமதிக்கப்பட்டனர். 2000-க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அந்த கல்லூரியின் கேட்டுக்கு வெளியே தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் கேட்டை தள்ளி கொண்டு மாணவர்கள் நுழைந்த போது கூட்டத்திற்குள் ஐஸ்வர்யா, நந்தினி, ஹரிணி ஆகிய 3 மாணவிகள் சிக்கினர். பெருங்கூட்டத்திற்குள் விழுந்த இவர்களை ஏறி மிதித்தபடி சென்றதால் பலத்த காயமடைந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காயமடைந்த மாணவிகளை மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. மாணவர்களின் தள்ளுமுள்ளால் கல்லூரி சுற்றுச்சுவர் உடைந்து விழும் நிலை ஏற்பட்டது. பேனர்கள் கிழிக்கப்பட்டது. மாணவர்கள் சிலர் கல்வீச்சிலும் ஈடுபட்டனர். இதற்கிடையே போலீசார் பாதுகாப்புக்கு நின்றபோது யுவன் சங்கர் ராஜாவின் கார் வேகமாக உள்ளே நுழைந்த போது 100-க்கணக்கான மாணவர்கள் காருக்கு பின்னால் முண்டியடித்து கொண்டு ஓடினர். அப்போது காவலுக்கு நின்ற பெண் உதவி ஆய்வாளர் புளோமினா என்பவரை ஏறி மிதித்து சென்றதில் அவர் பலத்த காயமடைந்தார். மேடையில் ஏறி யுவன் சங்கர் ராஜா பாட ஆரம்பித்ததும் எல்லோரும் தேசிய கீதம் பாடுவது போல சேர்ந்து பாடினர். அப்போது உற்சாக மிகுதியால் அங்குமிங்கும் ஓடிய மாணவர்களின் அட்டகாசத்தால் யுவன் சங்கர் ராஜாவை காண வந்த 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவரும் லிபன்ராஜ் என்ற கல்லூரி மாணவரும் நெரிசலில் சிக்கி காயமடைந்தனர். ஒட்டுமொத்தமாக 6 பேர் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கல்லூரி வளாகத்திற்குள் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி என்பதால் கல்லூரி நிர்வாகம் போலீசுக்கு தகவல் தெரிவிக்காமல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். எதிர்பார்த்ததை விட அதிக கூட்டம் வந்ததால் இந்த விபரீத சம்பவங்கள் நிகழ்ந்துவிட்டதாக கூறப்படுகின்றது. பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ்.